மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சாமி பத்மநாபன் தெய்வங்கள் மகிழ்ச்சியாக உள்ள ஆட்சி. இந்த ஆட்சி ஆன்மீகவாதிகள், இறையன்பர்கள், மடாதிபதிகள், சன்னிதானங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற மகிழ்ச்சி கலந்த ஆன்மீக ஆட்சியாக உள்ளது என சீர்காழியில் அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டநாதர் கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தனது மனைவியுடன் சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் குடமுழுக்கு திருப்பணியின் போது கிடைக்கப்பட்ட தேவராய செப்பேடுகள், ஐம்பொன் சிலைகள் மற்றும் பூஜை பொருட்களை பார்வையிட்டு அவற்றின் தன்மை குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு கூறியதாவது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகுதான் 918 திருக்கோவில்கள் குடமுழுக்கு கண்டுள்ளது. திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில் 400 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தீத்தாஞ்சேரி திருக்கோவில் 150 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு கண்டுள்ளது. இதுபோன்று 918 கோவில்களில் 100 ஆண்டுகள் கடந்த 30க்கும் மேற்பட்ட திருக்கோவில்கள் குடமுழுக்கு கண்ட வரலாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் ஆன்மீக ஆட்சியில் நடைபெற்றுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் தர்மபுரம் ஆதீனத்திற்குட்பட்ட 27 திருக்கோவில்களில் 23 கோவில்கள் குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது. சட்டநாதர் திருக்கோவில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம்தான் குடமுழுக்கு நடைபெற்றது. ஆகவே ஆண்டாண்டு காலமாக குடமுழுக்கு நடைபெறாத கோவில்கள் எல்லாம் குடமுழுக்கு விரைவுபடுத்தப்பட்டு போர்க்கால அடிப்படையில் தெய்வங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஆட்சியாக தளபதி அவர்களின் ஆட்சி நடந்து வருகிறது. சட்டநாதர் கோவிலை பொறுத்த வரைக்கும் திருக்கோவில் குடமுழுக்கு பணிக்காக 16/4/2023 அன்று பள்ளம் தோன்றிய போது பல அரிய செப்பேடுகளும் உலோக திருமணிகளும் பூஜை பொருட்களும் கிடைத்துள்ளன. இதுவரை தேவாரம், ஓலைச்சுவடி மற்றும் நூல்களில்தான் கிடைத்துள்ளது. முதன் முதலில் செப்பேடுகளில் இந்த தேவாரம் பாடல்கள் கிடைத்துள்ள வரலாறு முதல் முறை தமிழகத்தில் கிடைத்துள்ளது. இதில் 110 செப்பேடுகள் முழுமையாகவும், 83 செப்பேடுகள் சிதம்படைந்தும், 23 திருமணிகள் முழு அளவில், 13 பூஜை பொருட்களும் கிடைத்திருக்கின்றன. இவை பாதுகாப்பாக கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது. செப்பேடுகளில் மொழிபெயர்க்க வேண்டிய அரிய வகை பாடல்கள் இருப்பதால் அதனை தொல்லியல் துணையுடன் கலந்து ஆலோசனை செய்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல்ல முடிவினை எடுப்பார்கள். மேலும் செப்பேடுகள் இருப்பதாக தொல்லியல் துறை தெரிவித்திருக்கிறார்கள். அவைகளை எடுப்பதற்கான முயற்சிகளும் அரசின் கவனத்தில் கொண்டு சென்று முதல்வரின் ஆலோசனை பெற்று செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி ஒரு ஆன்மீக புரட்சிக்கு வித்திடுகின்ற ஆட்சியாக உள்ளது. ஆன்மீகவாதிகள், இறையன்பர்கள், மடாதிபதிகள், சன்னிதானங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற மகிழ்ச்சி கலந்த ஆன்மீக ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என தெரிவித்தார். திருவட்டாறு கன்னியாகுமரி ஆதிகேச பெருமாள் திருக்கோயில் 400 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற சீத்தாஞ்சேரி திருக்கோயில் சுமார் 150 ஆண்டுகளுக்கு பிறகு, இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. இதுபோன்று 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் இந்த 918 திருக்கோயில்களில், கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் 100 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்குகள் நடைபெற்ற வரலாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தலைமையில் இருக்கின்ற இந்த ஆன்மீக ஆட்சியில்தான் நடைபெற்றிருக்கின்றது என்பதை குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அதேபோல் நம்முடைய தர்மபுர ஆதீனத்தில் இருக்கின்ற 27 திருக்கோயில்களில்